இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களுக்கு சமாதானத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் கேள்விகளும் பதில்களும் என்கின்ற தலைப்பின் கீழ் இன்றைக்கு நாம் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு கேள்வி சிலுவை மரணத்திற்கு பின்பு மூன்று நாட்கள் இயேசு எங்கே இருந்தார் என்கின்ற ஒரு கேள்வி கிறிஸ்தவர்களாகி நமக்கு இந்த ஒரு கேள்வி வருவதற்கு காரணம் என்ன அந்த கேள்விக்குண்டான ஒரு பதில் அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்கின்ற இந்த மூன்று தலைப்பை இந்த ஒரு கேள்வியிலிருந்து நாம் பார்க்கலாம் முதலாவது நமக்கு இந்த கேள்வி வருவதற்கு காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது ஒன்று பேரு மூன்றாம் அதிகாரம் பதினெட்டிலிருந்து இருபதாம் வசனத்தை நாம் சென்று படிக்கும் பொழுது பதினெட்டாம் வசனம் ஏனெனில் கிறிஸ்தவம் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார் அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் அந்த ஆவியிலே அவர் போய் காவலிலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேலையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு பொழுது கீழ்ப்படியாமல் போனவைகள் அந்த பேலையிலே சிலராகிய எட்டு பேர் மாத்திர பிரவேசித்து ஜனத்தினாலே காக்கப்பட்டார்கள் என்று குறிப்பிடுகிறது இந்த வசனத்தை படிக்கும்பொழுது அநேக கிறிஸ்தவர்களுக்கு அது வரக்கூடிய ஒரு சந்தேகம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து அது மரணித்தவுடன் அவர் வந்து காவலில் இருக்கக்கூடிய தேவனுக்கு கீழ்ப்படியாத நோவா காலத்தில் இருந்த அந்த ஆவிகளுக்கு அவர் வந்து பிரசங்கித்து அந்த ஆவிகளை வந்து இது விடுவித்தார் என்று நமக்கு தோன்றுகிறது அதேபோன்று தேவனுக்கு கீழ்ப்படியாத எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள் அந்த ஜனங்கள் வந்து மரணித்தவுடன் அவர்களுக்கும் வந்து இரண்டாவது ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பு வந்து கொடுக்கப்படுமா என்கின்ற ஒரு கேள்வியும் இந்த ஒரு வசனத்தின் மூலமாக நமக்கு வருகிறது அப்பொழுது இந்த வசனத்தை நாம் வந்து நேரடியாக நான் வந்து ப படிக்கும் பொழுது நமக்கு அவ்வாறுதான் தோன்றும் ஆனால் நான் வந்து இப்பொழுது கொடுக்கக்கூடிய ஒரு சில வசனங்களை நீங்கள் படித்து விட்டு மீண்டும் நாம் சென்று இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நமக்கு மிக எளிதாக புரியும் அந்த லூக்கா இருபத்தி மூன்றாம் இடத்துல நாம் சென்று படிக்கும் பொழுது அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சிலுவை மரணத்தினுடைய நிகழ்வுகள் குறிப்பிடப்பட்டுள்ளன அந்த நிகழ்வுகளில் நாம் சென்று பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்தனுடைய சிலுவை மரணத்தின் பொழுது இயேசு கிறிஸ்தனுடைய வலது இடது இருபுறத்திலும் இரண்டு கல்வர்களை வந்து அந்த சிலுவையில் வந்து அறியப்படுகிறார்கள் அதாவது இடதுபுறத்தில் இருந்த கல்வன் வந்து இயேசு கிறிஸ்துவை அது பரியாசம் செய்தான் ஆனால் வலது புறத்தில் இருந்த கல்வன் வந்து ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்தான் அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவன் அவனிடத்தில் என்ன குறிப்பிடுகிறார் என்றால் முப்பத்தி மூன்றாம் ஆசனத்தில் இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மையாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார் அது பரதீஸ் என்றால் பாரடைஸ் நீதிமான் அல்லது இயேசுவை ஏற்றுக்கொண்ட விசுவாசித்து ரசிக்கப்பட்ட ஒரு மனிதர் அவர் வந்து மரணித்தால் அவர் செல்லக்கூடிய ஒரு இடம் பரதீஸ் அப்பொழுது இந்த வசனத்திலிருந்து நமக்கு வந்து என்ன தெளிவாக தெரிகிறது என்றால் ஏசு கிறிஸ்து இதை மரணித்தவுடன் அவர் வந்து வேறெங்கும் செல்லவில்லை அவர் வந்து பரதீஸிற்கு சென்றார் என்று நமக்கு தெளிவாக தெரிகிறது அதே போன்று இன்னொரு வசனம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை குறித்த ஒரு தீர்க்க தரிசனத்தை தாவீது ராஜா தன்னுடைய சங்கீதத்தில் குறிப்பிட்டுள்ளார் அதே வந்து அப்போசல் நடவடிக்கைகள் அதாவது இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்திலே பேதர் வந்து மேற்கோள் காண்பிக்கிறார் அது என்னவென்றால் என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர் உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர் என்று குறிப்பிடுகிறார் அப்பொழுது ஏசு கிறிஸ்துனுடைய ஆத்மா பாதாளத்தை விடீர் என்று குறிப்பிடுகிறார் அதாவது இயேசு கிறிஸ்து ஒரு மரணத்தை ஜெயித்த நபராக இருந்தார் என்பதை இந்த இடத்துல வந்து தெளிவுபடுத்துகிறார் இன்னொரு வசனம் என்னவென்றால் ஒன்று பேதர் ஒன்றாம் அதிகாரம் பத்திலிருந்து பத்து பதினோரு வசனங்களை நாம் சென்று படிக்கும்பொழுது கிறிஸ்து வந்து பழைய பாட்டிலே கிறிஸ்து இருந்தார் என்பதற்குண்டான ஒரு அத்தாட்சியான ஒரு ஒரு பகுதி தான் இந்த ஒரு வசனப்பகுதி அது என்னவென்றால் ப்ரீஎக்சிஸ்டன்ட் ஆஃப் கிரைஸ்ட் என்று குறிப்பிடுகிறது அந்த வசனப்பகுதி என்னவென்றால் உங்களுக்கு உண்டான கிரியையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள் என்று குறிப்பிடுகிறார் அதாவது புதிய பாட்டின் காலகட்டங்களிலே இயேசு கிறிஸ்துவின் மூலம் கிடைத்த இந்த ஒரு ரச்சிப்பை குறித்து பழைய ஏற்பாட்டின் காலகட்டங்களில் இருந்து தீர்க்கதரிசிகள் கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள் என்று குறிப்பிடுகிறது அதே போன்று தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் இந்த சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் பின்வரும் அல்லது மகிமைகளையும் முன்னறிவித்த போது இந்த காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள் என்று குறிப்பிடுகிறது அப்பொழுது பழையற்பாட்டில் இருந்த அந்த தீர்க்கதரிசிகள் மற்றும் இது பிரசங்கியார்கள் மத்தியிலே யார் இருந்தார் என்றால் இயேசு கிறிஸ்துனுடைய ஆவி இருந்தது என்பதை இந்த ஒரு வசனப் பகுதியானது உறுதி செய்கிறது அப்பொழுது இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டின் காலத்தில் எல்லா தீர்க்கதரிசிகள் எல்லா பிரசங்கியார்களுடைய ஆவியிலே கிருஷ்ணனுடைய ஆவி இருந்தது அப்போ நமக்கு தெளிவாக தெரிகிறது அதே போன்று ரெண்டு பேரிலும் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்திலே பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா என்று குறிப்பிடுகிறார் அப்பொழுது நோவா வந்து இது ஏற்பாட்டின் காலத்தில் ஒரு பிரசங்கியாராக இருந்தார் தீர்க்கதரிசியாக இருந்தார் அப்பொழுது நோவாவனோடு யார் இருந்தார் என்றால் நாம் நான் வந்து இப்பொழுது பார்த்த வசனத்தின்படி யார் இருந்தார் என்றால் இயேசு கிருஷ்ணனுடைய ஆவி இருந்தது அப்படி என்பது நமக்கு தெரிய வருகிறது அப்பொழுது நோவா வந்து அந்த காலகட்டங்களை பிரசங்கம் செய்யும் பொழுது ஏசு கிருஷ்ணனுடைய ஆவியின் மூலமாக அவர் பிரசங்கம் செய்தார் அப்பொழுது இந்த வசனங்களை நீங்கள் வனதிலே அது நீங்கள் வந்து வைத்துக்கொண்டு இப்பொழுது இந்த வசனத்தை ஒன்று பேதம் மூன்றாம் அதம் பதினெட்டிலிருந்து இரு வசனத்தை நீங்கள் சென்று படிக்கும் பொழுது அது மிக தெளிவாக உங்களுக்கு ஒன்று விளங்கும் இந்த ஒரு வசனப் பகுதியானது இயேசு கிறிஸ்தனுடைய இது மரணத்திற்கு இது பின்பு அவர் வந்து ஆவியிலே சென்று அவர் வந்து காவலில் உள்ள ஆவிகளுக்கு அவர் பிரசங்கித்தார் என்பது இந்த இடத்துல வந்து பேதரு குறிப்பிடப்படவில்லை என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது காரணம் என்னவென்றால் இந்த இடத்துல வந்து இப்போ பதினெட்டாம் ஆசனத்தில் கடைசி பகுதியில் நீங்கள் சென்று பார்க்கும் பொழுது அவர் மாமிசத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் அந்த ஒரு உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு அவர் வந்து பிரசங்கித்தார் என்று குறிப்பிடுகிறார் அப்பொழுது அப்பொழுது உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி இயேசு கிறிஸ்துனுடைய ஆவியின் மூலமாக உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி அந்த இங்கே வந்து உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி என்பது பரலோக வாழ்வுக்குண்டான ஒரு ஆவி அதாவது வந்து இரண்டு விதமான ஆவிகள் இருக்கின்றன ஒரு ஆவி என்னவென்றால் நான் வந்து இங்கே மரணித்தவுடன் நம்மளுடைய ஆத்மா சென்று பரதேசில் இருக்கிறது அது வந்து ஒரு அது வந்து ஒரு விதமான ஆவி அந்த ஆவியிலே இயேசு கிறிஸ்து மூன்று நாட்கள் அது பரதேசில் இருந்தார் அப்பொழுது அவ்வாறு இருந்துவிட்டு என்று சொல்லக்கூடிய வாரத்தின் முதல் நாளிலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் அப்பொழுது உயிர் தெழும் பொழுது இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆவி வந்து உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி அந்த ஆவியானது அது வந்து வேறு விதமான இது மேன்மை கொண்டதாக இருக்கிறது ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வந்து உயிர் பின்பு எல்லா ஜனங்களுக்கும் அவர் வந்து அவ அவர் வந்து தன்னை வந்து எல்லா ஜனங்களுக்கும் தரிசனம் கொடுத்தார் அதே போன்று அவர் வந்து அந்த ஒரு உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியிலே அவர் வந்து நம்மை போல அவர் வந்து அவர் வந்து அப்பமும் அது மீன் வந்து உணவுகளை உண்டார் அந்த ஒரு உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியிலே அவர் வந்து பரலோகத்திற்கு ஏறி சென்றார் அப்பொழுது இந்த ஒரு உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி என்பது வேறு மரணிக்கும்பொழுது வரக்கூடிய அந்த ஆவி என்பது வேறு அப்பொழுது இந்த இந்த வசனங்களை வைத்து பார்க்கும் பொழுது அதாவது ஜலப்பிரளயத்திற்கு முன்பு நோவா காலகட்டத்தில் நோவா வந்து ஏசு கிருஷ்ணனுடைய ஆவியின் மூலமாக அவர் வந்து பிரசங்கித்தார் அவ்வாறு பிரசங்கிக்கும் பொழுது எட்டு நபர்கள் மாத்திரமே அதாவது பேலைக்குள் வந்தார்கள் அவர்கள் உயிர்கள் வந்து ரசிக்கப்பட்டது என்பது மிக தெளிவாக நமக்கு தெரிய வருகிறது எனவே நான் வந்து ஒரு ஒரு வசனத்தை எடுத்து நான் படிக்கும் பொழுது அதற்கு சம்பந்தப்பட்ட அநேக வசனங்களை நாம் வைத்து படிக்கும் பொழுது நமக்கு இதற்குண்டான ஒரு கேள்விக்குண்டான பதில் நமக்கு சரியாக நமக்கு தெரியும் அப்பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்திற்கு பின்பு மூன்று நாட்கள் எங்கே இருந்தார் என்றால் இது பரதேசில் இருந்தார் என்பதுதான் அதனுடைய விடை அப்போல்லாம் நாம் வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்னவென்றால் நமக்கு கிடைக்கப்படுவது ஒரே மரணமும் ஒரே நியாயத்தீர்ப்பு என்பது என்பதுதான் நமக்கு இதிலிருந்து தெரிய வருகிறது அதற்குண்டான வசனம் எபிரேயர் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் அதிகாரம் அப்போ இருபத்தி ஏழாம் வசனத்திலே அன்றியும் ஒரு தரம் ஒரே தரம் அங்கே இது மறிப்பதும் இது பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவது மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் அப்பொழுது இந்த இந்த ஒரு வசனத்தின்படி நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையானது இந்த இந்த பூமியில் ஒரே ஒரு முறை நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு மரணம் அதற்கு பின்பு வரக்கூடிய ஒரே ஒரு நியாயத்திற்பு அப்பொழுது நமக்கு வந்து மரணத்தை பின்பு நமக்கு ஒரு இரண்டாம் வாய்ப்பு கொடுக்கப்படாது என்பது இந்த வசனத்தின் மூலமாக தெளிவாக தெரிய வருகிறது ஏனென்றால் நாம் வந்து இந்த பூமியில் இருக்கும் வரை தான் நமக்கு அநேக வாய்ப்புகள் இருக்கின்றன ஆனால் நாம் வந்து இந்த மரணத்தை பின்பு நமக்கு எந்த ஒரு வாய்ப்பும் அதாவது இரண்டாம் வாய்ப்பு நமக்கு கிடையவே கிடையாது என்பது என்பதை நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்கிறோம் எனவே நாம் வந்து இந்த பூமியில் நான் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் வந்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நான் வந்து ஞான்சானம் பெற்று நாம் வந்து ரட்சிப்பை நாம் வந்து உறுதி செய்து கொண்டோம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையானது நாம் வந்து மரணத்திற்கு பயப்படாத ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் வாழ்ந்து அது மரணத்திற்கு பின்பும் நாம் வந்து நம்ம நமக்கு வந்து ஒரு மறுவாழ்வு இருக்கிறது அது வந்து பரதீசில் இருக்கிறது பின்பு நமக்கு ஒரு பரலோகத்தில் தீய வீடு இருக்கிறது என்கின்ற ஒரு நிச்சயத்தை நாம் வந்து அடைகிறோம் தேவன் தாமே இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ஞான்சானம் பெற்று ரசிக்கப்படும்படி தேவன் தாமை ஒவ்வொருவரையும் பேர்பரக ஆசீர்வதிப்பராக ஆமீன்